இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவ ஆராதனை, ராஜாதிராஜன் ஆராதனை, தேவ தேவன் ஆராதனை, ராஜாதிராஜன் ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய ஆராதனை எத்திசையும் புரிவோ. இயேசுவின் திருஹிருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தின் ஆடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் இலை பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவருடைய நம்மையை ஒப்படைப்போமாக. புனித மார்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியது நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற நமது எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரம் வந்து அறியாமையும் அலட்சியுமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர திருஹிருதயமே, ஸ்நேக அக்கினி மயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயானிதே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயானிதே, நன்மை மேல் நன்மை என்றும் நாங்களோ தீமை செய்தோ நன்றி இல்லாமல் உண்டையை மறந்தோ நாடிய போதழுதோ. இறுதி ஆண்டவர் விண்ணப்பங்களாக 3151 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். தேவாலயத்தில் கிடைக்க, குடியிலிருந்து விடுதலை பெற, நல்ல வீடு அமைய, மாற்றுத்திறனாளிக்கு அரசு வேலை கிடைக்க, பிள்ளை சூனிய கட்டுகள் அகல, தலையில் உள்ள கேன்சர் கட்டி கரைய, மஞ்சள் காமாலை நோய் குணமாக, தொழில் முன்னேற்றம் அடைய, நல்ல எதிர்காலம் அமைய, முதியோர் உதவித்தொகை கிடைக்க, திருமண தடையில் நடைபெற, கைகால் வலி தீர, நல்ல வாடகை வீடு அமைய, முடக்குவாதம் குணமாக, கையில் உள்ள கட்டி கரைய, கடன் சுமைகள் தீர, நரம்பு தளர்ச்சி நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, நெஞ்சு வலி தீர, நல்ல கண் பார்வை கிடைக்க, அல்சர் நோய் தீர, நல்ல மழை பொழிய, கூடங்குளத்து நல்ல தீர்வு கிடைக்க, மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க, நல்ல வரணமைய, மன நிம்மதி கிடைக்க, விவசாயம் செழிக்க, இதய நோய் நீங்க, வியாபாரம் செழிக்க, நுரையீரலில் உள்ள கேன்சர் கட்டிகள் கரைய. இவ்வாறு திருதி ஆண்டவருக்கு விண்ணப்பங்களாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். எனவே விசுவாசத்தோடு நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அவற்றை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். ஆண்டவர் உமது விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய வாழ்வில் செயல்படுத்தும். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களில் ஆண்டவருடைய இதயத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து ஜெபி வேண்டுவோம். நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். குணமளிப்பார் இயேசு,
உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. வாழ்விலக்கு கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருந்த மலரை கேட்க அவர் மொழியை பேசுவார், எதையும் நினைத்து கலங்கார், நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, உன்னை நிச்சயம் காப்பார், உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார், குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. அன்புக்குரியவர்களே, நன்றி அறிதலாக 829 நன்றியதுகள் செலுத்தப்பட்டிருக்கும். அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு, வெளிநாட்டில் வேலை கிடைத்தமைக்கு, B8 தேர்வில் வெற்றி பெற்றதற்கு, அரசு வேலை கிடைத்தமைக்கு, நல்ல தொழில் அமைந்தமைக்கு, நீதிமன்ற வழக்கில் வெற்றி கிடைத்தமைக்கு, நல்ல இடம் கிடைத்தமைக்கு, நல்ல வரன் அமைந்தமைக்கு, சுகப்பிரசவமானதற்கு, தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றமைக்கு, வாகனம் நல்ல முறையில் விற்பனையானதற்கு, கால்வழி தீர்ந்தமைக்கு, தோள்பட்டை வழி குணமானதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைத்தமைக்கு, இத்திருத்தலத்தை நாடி வந்த பக்தரின் குடும்பங்களுக்கு செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும், உம்மை மன்றாடும் அனைவரையும் திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக, இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக, இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக, மேலும் இயேசுவின் இருதயத்திலும் அடைந்த நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக இயேசுவின் எல்லாம் உமக்காக அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம் முறைகள் அனைத்தும் இனி மாறை முடிவு பெறுக, புதிய நியம் முறைகள் வருக, மனிதன் இதனை அறிய இயல குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டு அப்பம் மீது மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
महिचियों विश्वास उपलब्धि मन ओमान மரியாளின் மாசற்றையும் அன்பு செய்து வருவோமாக ஆமென் வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவவல்லமை தர வேண்டும் தேவவல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாறும் ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன் இயேசுவின் இயேசுவின்